நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சும்மி வண்ண காவியங்களின் பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆஷ்ரம செஞ்சு மற்றும் உச்சிஹா மாதரா. இணைந்து வழங்குவோர் லீப் வில்லேஜ். இந்த நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டது இல்லை. மூவிஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக பேசாமல் ஜென்ரலாக தமிழ் பாப் கல்ச்சர், அந்த தமிழ் பாப் கல்ச்சர்லேயே ஸ்டோரி ரைட்டிங்கில் வேரியேஷன்ஸ் என்னென்ன காமிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு பேசலாம்னு நினச்சிட்ருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஜான்ராஸ்லாம் நிறைய இருக்கும். வேம்பையர்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன்லேயே வந்து ஸ்பேஸ் ஆப்ரா, சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா, ஹார்ட் கோர் சயின்ஸ், இதெல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். சும்மா நம்ம இதை பார்த்து காப்பி அடிச்சது நிறைய இருக்கும். காப்பி அடிச்சது தாண்டி ஒரிஜினலாக இப்போ இது வந்து இட்ஸ் நாட் லைக் கிரிட்டிசிசம், தமிழ் ஸ்டோரி ரைட்டிங்கில் ஸ்டோரி டெல்லிங்கில் என்னென்ன மாதிரி ஒரிஜினல் ஜான்ராஸ் இருக்குது அண்டர் த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க போகிறோம். அதாவது உச்சியா மாதரா, நான் என்ன இதை பற்றி ஆக்சுவலாக நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மக்கிட்ட என்ன ஜெனர் இருக்குது, நம்மளோட சொந்த ஜெனர் என்ன, அங்கே வாம்பயர் இருக்குது, அப்புறமா ஜாம்பீஸ் இருக்குது, சயின்ஸ் ஃபைலேயே நிறைய வேறு இது இருக்குது, ஸ்பிளிட் பண்ணி நிறைய இது இருக்குது. இப்போ இப்போ மெடிக்கல் த்ரில்லர் அப்படின்னு தனியாக இது இருக்குது, நிறைய போயிட்டே இருக்கும். அந்த வேர்ல்டு வேர்ல்டு வாஸ் ஜி ஃபார் எக்ஸாம்பிள், ஜாம்பீஸ்ன்னு இருந்தாலும் பட் ஜாம்பி அப்படிங்கிறது ஒரு பேக்ரவுண்டில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஜாம்பிலேருந்து எஸ்கேப் ஆகிறது ஓடுறதுன்னு இல்லை, அது ஒரு க்யூரை நோக்கி நடக்கிற ஒரு இதுதான். ஜானரா, சப் ஜானரா, சப் ஜானராக்குள்ள டிவிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். நம்ம அந்த மாதிரி உள்ளே கூட போக தேவையில்லை. பேசிக்காக ஜாம்பின்ற ஜானராக்கு வந்து டெஃபினட்டிவான ஒரு ஓப்பனிங் இருக்கும். எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம், அவங்க கல்ச்சர்லேருந்தே அவங்க எடுத்துருப்பாங்க. தேவோட ஸ்டார்டட் சம்திங் ஜானரா வந்து எந்த இடத்துல ஹாலிவுட் மூவிஸில் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது நீங்கள் சொல்லலாம். அந்த ஜான்ராவோட தனித்துவத்தை பற்றி கூட நம்ம வி கேன் ரைட் எஸ்ஸேஸ் அண்ட் எஸ்ஸேஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஊர் ஸ்டோரி டெல்லிங்கில் லிட்ரேச்சர், மூவிஸ், எதை வேணா எடுத்தாலுமே ஒரிஜினல் ஜானராஸ் என்னென்ன? முதல்ல எனக்கு படம் தான் மைண்டுக்கு ஞாபகம் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் படத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். நமக்குன்னு ஒரு யூனிக் ஜானர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானரில் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, நான் மசாலா ஜானர்னு சொல்லுவேன். மசாலா மூவிஸும் ஒரு மசாலா அப்படின்றது ஒரிஜினல் ஜானர் தான், ஒரிஜினல் ஜானர் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அது ஒரு சின்ன ஒரு கட்டமைப்பு. என்னென்னா, ஒரு படத்துக்குள்ளேயே எல்லாமே கொடுத்துடணும். அவங்களோட எய்ம் என்னென்னா, அவங்கள படத்துக்கு தியேட்டருக்கு வர வைக்கிறாங்க, தியேட்டருக்கு வர வச்சுட்டு உங்களை வந்து சிரிக்க வைக்கணும், அள வைக்கணும், அப்புறமா பாட்டு கேட்க வைக்கணும், அப்புறம் ஆக்ஷன் மோட்ல உங்களை கொண்டு எல்லாமே இருக்கணும். ஒரு ஒரு இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பிரியாணியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜாக கொடுத்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கதையை விட அதை சுற்றி அந்த கதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றதுல வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிலைமை மசாலா படம் அப்படின்னா, நம்ம ஊரில் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு அன் ஆக்ஷன் மூவி. நம்ம ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, மசாலா படம் ஒரு ஆக்ஷன் படம்ன்ற லெவலில் தான் இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஆக்ஷனுங்கிறது அந்த மசாலா படத்தில் ஒரு அங்கம் தான் எப்பவுமே. ஓகே, கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்கும் அந்த படத்தில். காமெடி எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி ஆக்ஷன் இருக்கும். லவ் ரொமான்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்குமோ அது அளவுக்கு எல்லாமே இருக்கும் அந்த படத்துல. ஃபார் எக்ஸாம்பிள், போக்கிரி, இதெல்லாம் நல்ல ஓடின படம், வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் மசாலா மூவிஸ். ஜானர் அப்படின்னு சொல்ற மாதிரி போக்கிரி எடுத்துக்கலாம், திருப்பாச்சி எடுத்துக்கலாம், ரஜினி படம் சிவாஜி த பாஸ் எடுத்துக்கோங்க, இல்ல எந்திரன் எடுத்துக்கோங்க. சைஃபைன்னு சொல்றாங்க, ஆனா அது சைஃபைலயே மசாலா சைஃபை. அது ரோபோ கூட்டு போய் வீட்டுல சமைக்க வைக்கிறது, பக்கத்து வீட்டுல மாதிரி பாட்டு போட்டாங்கன்னு போட்டு அந்த ஸ்பீக்கர் உடைக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள டீப்பா போனா நிறைய தகராறு இருக்கு. பட் அதுக்குள்ள நம்ம போக வேணாம். பட் ஆனா போன அந்த பாட்டுல ரோபோ டான்ஸ் ஆடுது, சேவ் பண்ணுது, உலகத்தை அழிக்க பாக்குறவங்கிட்ட இருந்து காப்பாத்து, என்னென்னோ நடக்குது. எப்படி சொல்றது, இட்ஸ் அசார்ட்மெண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய போகுது. இட்ஸ் லாட் ஆஃப் லாட் இஸ் கோயிங். ஓகே, சரி, மசாலா ஜானரான்றது ஒரு ஒரிஜினல் ஜானரா விச் டிஃபைன் பை. ஆனால் இதோட ஃபெயிலியர் ரேட் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இது ஒரு ஃபெயிலியர் கான்செப்டான்னு கேட்டால், கண்டிப்பாக இது ஃபெயிலியர் கான்செப்ட் கிடையாது. இது வரைக்குமே மசாலா படம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கான்செப்ட் எப்போ இது ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹீரோ இருப்பார், அந்த ஒரு ஹீரோ எல்லாரையும் காப்பாற்றுவார். அதாவது எப்படி சொல்றதுன்னா, ரோட்ல போயிட்டு இருக்க அந்த அம்மா கையில தூக்கி வச்சுக்கிட்டு, எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம். ரஜினி படத்துல கூட நம்ம சில இந்த மாதிரி பார்த்துருப்போமான்னு டவுட்டா இருக்கு. பட் எம்ஜிஆர் காலத்துல அது நிறைய இருக்கும். ஒரு ஹீரோ வந்தாருன்னா முத்து எம்ஜிஆருக்கு போட்டியா, கருணாநிதி அப்பவே இப்ப இவருக்கு போட்டியா, அது நம்ம பிடிக்க வைக்கணுங்கிற உடனே அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் எல்லாருமே எல்லா படத்துலயும் டெஃபினட்டிவான ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, என்னன்னா ஏழைக்கு உதவுற அந்த கான்செப்ட். ஏதாவது ஒரு மொத்தமாக குடிச்சியை கொளுத்திடுவாங்க, இவரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டு எல்லா மக்களையும் கூப்பிட்டு போயிட்டு ரோட்டில் அழுதுகிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி யாரும் அதெல்லாம் டச் பண்ணுறது கிடையாது. ஒரு ஹீரோவை நம்மளோட சேவியர் அப்படின்றதெல்லாம் கொண்டு போகிறது கிடையாது. இன்னும் ஆனால் கேஜிஎஃப்ல அந்த அதை தான் போட்டு ஊம்பிட்டு இருக்கானுங்க. பட்
இல்ல சி ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தி எவல்யூஷன் ஆஃப் நம்ம ஒரு ஒரிஜினல் ஜான்ரா. வேற என்னென்ன ஜான்ரஸ் இங்க தனியா டெவலப் ஆயிருக்கு என்ன ஜான்ரா இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது சில விஷயம்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஹாரர் அப்புறம் ரொமான்ஸ் எல்லாமே வந்து எல்லா கல்ச்சர்ஸ்லயுமே சப் ஜானர்னு சொல்ல நினைக்கிறேன். பேய் படம், காமெடி பேய் படம் அது சப் ஜானர்ல வந்துரும். இது வந்து ஆனா காமெடி பேய் படம் எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. நீங்க வந்து ஒரு கேங் பேங்க் ஒரு பொண்ணை கூப்பிட்டு நடுவில் நிக்க வச்சு அது ஒரு 20 பேர் சுத்தி செய்யற மாதிரி அந்த ஜானரை வந்து ஒரு இது வரைக்கும் இத்தனை வருஷம் செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல இல்ல என்னன்னா ஒரிஜினல் ஜான்ராஸ் வர்ற ஃப்ரீக்வன்சி டெவலப் ஆகிற ஃப்ரீக்வன்சி இங்கே ரொம்ப லேக் ஆகுதா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹாலிவுட் படத்தை பற்றி மட்டுமே பேசணும் அப்படின்றது கிடையாது. அங்கே பண்ணுறாங்க ஏன் இங்கே பண்ணல அப்படின்றது இட்ஸ் இட்ஸ் ஸ்டூபிட் ஆர்குமெண்ட். நம்ம பண்ணால் நம்ம பண்ணோன்றது அவசியம் இல்லை. நம்ம நம்ம படத்தை பற்றி பேசுகிறோம், அதான் நான் சொல்கிறேன். கம்பேர் பண்ண தேவையில்ல. அங்கே பண்ணுறாங்க இல்லை சில விஷயங்கள் அதை நம்ம கொஞ்சம் அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. பாயிண்ட் என்னென்னா எல்லா இண்டிபெண்டன்ட் மூவி இண்டஸ்ட்ரியிலையும் அனிமேஷன் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா புது புது ஜான்ரா அங்கே அவங்களே டெவலப் பண்ண ஒரு ஜான்ராஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாப்பனீஸ் பீப்புள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு ஜான்ரா, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ன்ற ஜான்ரா வந்து அவங்களுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபிலாசபி, அவங்களுடைய ஃபிலாசபிலேருந்து எடுத்துருப்பாங்க. நேச்சுரலிசம் நினைக்கிறேன் அந்த மாதிரி அவங்களுடைய ஓன் ஃபிலாசபிலேருந்து டெவலப் ஆன ஒரு ஜான்ரா தான் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். இப்போ வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கிலீஷ் படம் கூட நிறைய ஏதாச்சும் எடுக்கிறாங்க. ஸோ என் பாயிண்ட் என்னன்னா அங்கே எல்லாருமே அவங்க ஒரிஜினல் ஜான்ரா கிரியேட் பண்ணுறோம். ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த ஆனிமே அதிகமாக அடாப்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அது சம்மந்தமாக இப்போ நிறைய மாங்கா வருது. மாங்கா இஸ் பேசிக்கலி காமிக் புக்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஜானர். ஓகே, நான் வந்து வருஷம் வருஷம் புக் பார்க்கு தவறாமல் போயிடுவேன். நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது சரி நம்ம லிட்ரரி சைட்ல ஏதாவது இது சம்மந்தமாக வந்தால் தானே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம இதெல்லாம் பேச முடியும். நம்ம படம்ங்கிறது ஒரு பக்கம், படம்ன்ற ஒரு மீடியத்துக்கு மசாலான்ற ஜெனர் ஓகே. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது பேசிக்கலாகவே இட் கேன் பி ப்ரொடியூஸ் இன் டூ மீடியம்ஸ், தட் இஸ் போத் இன் புக்ஸ் அண்ட் இன் விஷுவல் மீடியம், படம் அந்த மாதிரி காட்டலாம். ஸோ பேசிக்கலி லிட்ரரி ஏரியாலே நமக்கு என்ன மீடியம் இருக்குது இது வரைக்கும் என்ன லிட்ரரியில் நமக்கு வந்திருக்கு புதுசாக? பயோகிராஃபி இருக்குது, பயோகிராஃபி விட்டால் கொஞ்சம் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது. மிஸ்டரி நாவல்ஸ் ராஜேஷ்குமார் அப்படி இப்படின்னு ஆரம்பித்து நிறைய பேரோடது இருக்குது. கவிதை இலக்கியம் அப்படின்னு நிறைய பேர் எழுதுறாங்க. இதை தவிர்த்து நம்மக்கிட்ட வேறு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பொதுவாக கிடைக்கிற ஜானர். ஓகே, இந்த ஜானருக்கு மேலே மேபி நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரிஜினல் ஜானராஸ் இங்கே வந்துருந்துருக்கலாம், எனக்கு ஃபேமஸ் ஆகும், மெயின் ஸ்ட்ரீம் வராமல் இருந்திருக்கலாம். என் பாயிண்ட் தான் மெயின் ஸ்ட்ரீமில் இல்லை, நான் மெயின் ஸ்ட்ரீம்லேயே மெயின் ஸ்ட்ரீம்லேயே நான் சொல்கிறேன். ஏன்னா புக் ஃபேரில் எல்லாமே வரணும், எல்லாமே பார்க்குறனால சொல்கிறேன். ஒரே ஃப்ளோர் நம்ம ஊரில் ஆக்சுவலாக புக் சேல்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கு 60-80% சேல்ஸ் வந்து அந்த ஃபேரில் மட்டும் தான் நடக்குது அவங்களுக்கு. ஓகே, மீதி தான் அப்புறமா உங்களுக்கு ஏர் லாங்காக நடக்கிற சேல்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஒரு 10-20% ஆஃப் த புக்ஸ் வந்து ஆர் டெடிக்கேட்டட் டு ஏத்திசம். அது எந்த ஊர்லேயுமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ வீன் டு புக் ஸ்டோர்ஸ் அரவுண்ட் சம் கண்ட்ரீஸ். நான் சைனாவில் போயிட்டு சில புக் ஃபேர் புக் ஃபேர்னு சொல்ல முடியும், புக் ஷாப்ஸ்குள்ள வாக்இன் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூர் மலேசியா சைட்லாம் கொஞ்சம் இப்படி உள்ளே போய் வாக்இன் பண்ணி பார்த்துருக்கேன். லோக்கல் புக்ஸ் நிறையா இருக்குது, நல்ல வெல் நல்ல பக்காவும் இருக்கும் புக்ஸ். ஏதோ இங்கிலீஷ் புக்கு லெவலில் இருக்கும். நம்ம ஊரில் வந்து லோக்கல் புக்ஸ் எதுக்கு ஒரு வித்தியாசம் பார்த்துல நீங்கள், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஏத்திசம்க்கெல்லாம் ஒன்றும் அவங்க இது பண்ண மாதிரி எனக்கு தெரியலை. எப்படி எனக்கு மொழி தெரியாதனால தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இங்கிலீஷ் லிட்ரரி இதில் நிறைய இருக்கலாம். தமிழில் ஏத்திசம், பெரியாரிசம், அப்புறமா இந்த மாதிரி ஏதிசம் பெரியாரிசம் எல்லாமே வந்து ஜான்ராஸ்குள்ள வருமானு தெரியல. நான் பியூர்லி ஃபிக்ஷன் தான் பேசிட்டு இருக்கேன். இது வந்து டாபிக்ஸ். ஏதிசம் பெரியாரிசம் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் ஒரு பிலாசபி, அதை பத்தி பேசுறாங்க. ஓகே, பட் ஆனா அது ஃபிக்ஷனல். யூசுவலி ஜான்ராஸ் எங்க இருந்து வரும்னா ஏதாவது ஒரு சயின்டிபிக். அப்ப ஜானரா எடுத்துக்க முடியாது, கரெக்டா? ஜானரா எடுத்துக்க முடியாது. சோ ஓகே, என்ன சொல்றேன்னா நம்ம பிளேம் பண்றதா இருந்தா மேபி ரைட்டர்ஸ் பிளேம் பண்ணலாம்.
தமிழ்நாட்டு ரைட்டர்ஸ் வந்து தமிழ் ரைட்டர்ஸ் ஆர் பீப்புள் ரைட் ஃப்ரம் தமிழ்நாடு எந்த லாங்குவேஜ்லயுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கூட நாட் கிவிங் அஸ் வெரி மச் குட் வெரைட்டி எல்லாமே ரீஹாஷ் பண்றாங்க தப்பு இல்லதான் பட் எவ்வளவு நாளைக்கு இப்ப யூஸ்வலி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல கெட்ட பழக்கம் என்னன்னா ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது அட்டம் பண்ணாங்கன்னா அது சரியா ஓடலன்னா ஸ்ட்ரெயிட்டா பிளேம் எங்க போகும் ஆடியன்ஸ் தான் போகும் இது ஆல்மோஸ்ட் ஏதோ விக்டிம் பிளேமிங் மாதிரி இருக்கு அந்த படம் ஓகே இருந்துச்சுன்னா அந்த நீங்க எல்லாம் அந்த படத்தை பாத்துருந்தீங்கன்னா அந்த படம் அப்பயே சக்சஸ் ஆயிருங்கல்ல படம் நல்லா இருந்தா யாரா பார்க்க மாட்டேன்னு சொல்ல போறா அது உண்மைதான் பர்னிச்சர் உடைச்சாங்க அப்படின்ற மாதிரி ஜெனரெல்லாம் அதிகங்க நம்ம ஊர்ல இந்த சும்மா இருந்த ஜாம்பிய நல்லா எடுத்தா எனக்கு ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் இல்ல சரி ஜாம்பி எல்லாம் விட்டுருங்க ஜாம்பிக்கே ஒரு ஒரு பாயிண்ட் நான் சொல்லி அவனுங்க இங்க டெவலப் ஆகல அந்த ஜானரா ஓகே அது இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு ஜானரா விச் இஸ் ஃபைன் நம்ம ஒரு ஜானரா பாக்குறோம் அதை எடுத்து நம்ம அடாப்ட் பண்றோம் அடாப்ட் பண்ணா அதை வந்து டிரான்ஸ்லேஷன் ஒழுங்கா இருக்கும் டிரான்ஸ்லேஷன் நான் எப்படி சொல்றேன் அந்த கல்ச்சுரல் டிரான்ஸ்லேஷன் ஓகே இங்க அந்த ஜான்ரா எப்படி டெவலப் ஆகணும் தேர் ஷட் பி சம் டிஎன்ஏ புரியற மாதிரி கூட சொல்லல ஒரு 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 ஃப்ளேவர் இருக்கணும் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் த வைல்ட் வெஸ்ட்ன்ற ஜான்ரா இருக்கு இல்லையா கவ்பாய்ஸ் கவ்பாய் ஜான்ரான்றது பியூர்லி அமெரிக்கால டெவலப் ஆன ஒரு ஜான்ரா இப்ப அனிமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாப்பனீஸ் பீப்புளுக்கும் இந்த கவ்பாய் கல்ச்சருக்கும் சம்மந்தமே இல்லை பட் ஜாப்பனீஸ் அனிமே அரௌண்ட் 80s அண்ட் 90s ஜாப்பனீஸ் அனிமே பாப்புலரா வரும்போது தே வர் லுக்கிங் ஃபார் நியூ திங்ஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் அப்ப வந்து ஒன் ஆஃப் தி திங்ஸ் தே லைக்ட் அ லாட் வாஸ் த கவ்பாய் ஜான்ரா சோ கவ்பாய் ஜான்ராவை எடுத்து அப்படியே அவங்க ரீபேக்கேஜ் பண்ணி கொடுக்கல அது வந்து அவங்களுடைய ஓன் யூனிக்னஸ் அதுல கொஞ்சம் அப்படியே கலந்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேரல நீங்க பாக்கலாம் அவங்க ஊர்ல கவ்பாய்னா இவங்க ஊர்ல சாமுராய்னு சொல்லலாம் சோ அவங்க வந்து ரெண்டுத்தையும் கலந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஜான்ராஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு சாமுராய் சாம்பிளோ கவ்பாய் பீபாப் இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்டோரிஸ் அதுல வந்து வெஸ்டர்ன் பிளேவர் இருக்கும் அவங்க ஜெனுவலி பிடிச்சிருக்கும் அதுல வந்து கொஞ்சம் அந்த நம்மளும் அந்த மாதிரி பண்ணிருக்கோம் என்னது ஜெய்சங்கர் கவுபாய் படத்துல நீங்க பாத்துலயே நீங்க ஜெய்சங்கர் வந்து அது என்ன ஒரு சூப்பர் படம் அதெல்லாம் கங்கா அப்படின்னு நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் நிறைய படம் பேர் டக்கு ஞாபகம் இல்ல கங்காவே தப்பான பேரா இருக்கலாம் ஆனா நிறைய படம் நடிச்சிருக்காரு இல்ல நான் கவுபாய் படம் எல்லாம் இங்க வரல அதுக்காண்டி எப்படி தெரியுமா இருக்கும் சரியா டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படியே அந்த டிரெஸ் கிஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் அங்கேயே ரெடினேஸ் எல்லாம் இருக்க மாதிரி காமிப்பாங்க ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஷூட் அவுட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கன் வச்சுட்டு மகமாயம்மா இது வெற்றியா இருந்து வெற்றியோட திரும்பி வா அப்படின்னு சொல்லி நெத்தியில வந்து ரத்தத்தை அடிச்சு அப்படியே தட்டி போயிட்டு வா அப்படின்னு சொன்னா ஜெய்சங்கர் கன் எல்லாம் எடுத்துட்டு நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ரெடின்னு அதே தான் சொல்லுவாங்க வார்த்தை கூட மாத்த மாட்டாங்க அந்த அப்படியே இருக்கும் கொஞ்சம் அந்த யூனிக் டிரான்ஸ்லேஷன் எவ்வளவா அன்டச்சபிள்ஸ்னு ஒரு படம் இது ஒரு பிரெஞ்சு படம் பிரெஞ்சு படம் எதை பத்தினா ஒரு கை கால்லாம் ஒர்க் ஆகாது தலை கீழே எதுவுமே ஒரு உடம்புல ஒருத்தர் ஒர்க் ஆகாது ஒரு பாஸ் இருப்பாரு அவரை வந்து வெளியில இருந்து ஒரு ஆளை ஹையர் பண்ணி அவர் கூட அசிஸ்டண்டா இருக்கிறதுக்காக கூப்பிடுவாங்க இது நம்ம தோலா படம் கதை மாதிரி இருக்கா ஆமா இது இது இதுதான் அந்த படம் தோலா வந்து அபிஷியலா ரைட்ஸ் வாங்கி இங்க ரீமேக் பண்ணாங்க ஆனா நீங்க தோலா பாத்தீங்கன்னு வைங்களேன் அந்த படத்தை விட தோலா தான் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு லோக்கலுக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அந்த மசாலா ஜெனரை அவ்வளவு அருமையா யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து என்னால பார்த்து ஆச்சரியப்பட்டேன் கரெக்டா பாட்டுங்கிறது செல்ஃபி செல்வின்னு ஒரு பாட்டு வைக்கிறதா இருக்கட்டும் பிரகாஷ் ராஜ் வச்சு ஒரு காமெடியை டெவலப் பண்றதா இருக்கும் அந்த படத்துல அந்த பெயிண்டிங் வந்து வித்துருவாங்க நீங்க தோலா பாத்துட்டீங்கன்னா தெரியும் பெயிண்டிங் நம்ம தோலா படத்துல ஒரு பெயிண்டிங்கை வந்து இவன் சும்மா கிறுக்கி இருப்பான் அதை மாடர்ன் ஆர்ட்ன்னு சொல்லி நாகார்ஜுன் வித்து கொடுத்துருவாரு அதே மாதிரி அதுலயும் வித்துருவாங்க வித்ததோட அந்த காமெடி முடிஞ்சு ஆனா வித்ததுக்கு அப்புறம் அந்த காமெடி நல்லா உள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நல்லா அருமையாக பண்ணியிருப்பாங்க இன்ஃபேக்ட் அது எப்படி நம்ம ஊராளுக்காக மாற்றிருப்பாங்கன்னா அந்த ஒரிஜினலில் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கிளைமேக்ஸாக லவ் சொல்ல தமனா கேரக்டர்கிட்ட அவன் லவ் சொல்லான்னு போகும்போது அவளுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் ஷீஸ் லெஸ்பியன் அப்படின்னு கிளைமேக்ஸில் தெரியும் உடனே இவர் ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி திரும்பி வந்துடுவான் இதில் இவனுக்கு லவ் ஓகே ஆயிரும் அதெல்லாம் அவன் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அதெல்லாம் அவன் கட் பண்ணிவிட்டு இவங்க அந்த மாதிரி ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுறாங்க அங்கே விட்டதை வேறு இடத்துலலாம் அவங்க அழகாக பிடிச்சிருவாங்க அந்த ஒரு காமெடி நம்பி இவங்க இருக்க மாட்டாங்க இது மாதிரி நடக்கிறது ஒரு ரேரான ஒரு அக்கரன்ஸ் தான் இப்போ கொண்டு வந்து பர்னிச்சர் உடைச்சதுதான் அதிகம் உதாரணத்துக்கு எனக்கெல்லாம் ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சதுதான் பட் ஓகே பேங்க் ராபரி ஹீஸ்ட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர்
இந்த ஜெனரை வந்து இங்க ஒழுங்கா எடுப்பாங்களா அப்படின்றத நான் நிறைய யோசிச்சிருக்கேன். நிறைய படம் இருக்கு சொல்ல போனா, அப்புறம் அது பேர் வந்து சோட் ஃபிஷ் இல்ல ஹைஸ்ட் எல்லாம் பிரச்சனையே இல்ல. சைட் ஃபிஷ்ல கூட ஹைஸ்டுக்கு ஒண்ணும் பெரிய இது இல்ல. இதெல்லாம் வந்து நல்லா எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, இல்ல அதை பத்தி எழுதுறதா இன்னும் நல்லா எழுதுவாங்களா, அழகா ஒரு இதை பத்தி ஏதாவது புக்ஸ் நாவல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க எடுத்து அட்டப்ட்டும் செருப்பால நம்மளை போட்டு அடிச்ச மாதிரி தான் இருக்கும். நானே இன்னும் ஒரு படம் எடுத்துட்டு இதெல்லாம் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, டிவியில நடிச்ச மூணு பேர் சிபிராஜ், அப்புறம் அந்த இந்த ட்ரிகர் சக்தின்னு ஒருத்தன் பிக் பாஸ்ல கூட ரீசெண்டாக சொன்னாங்க போன வருஷம் அவன், அப்புறம் அந்த ஒரு ஹீரோயின் அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூணு படம் தான் அதோட வளம் வரல. அவங்கெல்லாம் உட்கார வச்சு இந்த படத்தை பத்தி சொல்லுங்கன்னா படத்துல இருக்க ஸ்பாய்லர் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்து ஐயோ நான் வளர்த்தேன்னுகிட்டே இருந்தாங்க. அதையும் அவன் சன் டிவிலயோ கலந்து டிவிலயோ ஃபுல்லா போட்டானுங்க வேற பக்கமே இல்லாம. இப்படி இவனுங்களை வச்சு படத்தை எடுத்து அதை விட்டு நானே எடுத்து அந்த படமும் நல்லா இல்ல, கேவலப்பட்டுதான் அந்த படம் தியேட்டர்லாம் விட்டு போச்சு. அப்படின்ற படத்துல இருந்து நிறைய இது பண்ணிருக்கதா சொன்னாங்க, அதையும் ஒழுங்கு பண்ணல. இதுக்கப்புறமா எவனாவது ஸ்கிரிப்ட்னு கொண்டு போய் கோடம் பக்கத்துல ஏதாவது நல்ல ப்ரொடியூசர் பண்ணா பேங்க் ராப்ல வேணாம்ப்பா அப்படின்றான். அவனுக்கு பேய படம் மாதிரி பண்ணா கேங் பேங்க் பண்ணுவாங்க, இல்லைனா அந்த பக்கம் போக மாட்டாங்க, ஐயோ வேணாம் வேணாம் உடுப்பா உடுப்பா அப்படின்றாங்க. நல்ல ராஜதந்திரம்னு ஒரு படம் வந்துச்சு, இட் வாஸ் அ வெரி குட் அட்டெம்ப்ட், எனக்கு ஆனால் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவரால் செகண்ட் பார்ட் கூட வரதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் படத்துலேருந்து போடுறேன்னு கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு தெரியல, அந்த டேரக்டருக்கு அனுப்பிட்டப்பில் அவரே தான் ஹீரோ நடிச்சிருந்தாரு. ஆக்சுவலி நம்ம இப்போ கான்சன் எப்படி போக தெரியுமா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் ஜான்ரஸ் தான் இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் அப்படிலாம் எதுவும் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு போனோம். அதுக்கப்புறம் இப்போ சரி இல்லை ஜான்ர நீங்கள் இம்போர்ட் பண்ணும் போதாச்சும் ஒழுங்காக பண்ணுங்கடா, உடைக்காம பார்த்து பண்ணுங்கடா ப்ளீஸ்ன்ற அளவுக்கு கெஞ்சுற அளவுக்கு போயிட்டோம். இன்டர்நெட் வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஹாலிவுட் தாண்டி மத்த கண்ட்ரீஸோட படம் எல்லாம் பார்க்கும் போது கொரியன்ஸ் கூட வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்புறம் ஜாம்பி ஹாரர் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஜாம்பி இப்பதான் வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். அதே டைரக்டர் தான் நானே எடுத்தாரு. நடுல சரி நாய் வச்சு யாரும் எடுத்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாகி ஸ்டைல் ஒரு பாட்டு போட்டு எல்லாம் அதே மகான் அதே க்ளோசிங் அதே முடிவுரை கொடுத்து போயிட்டே இருந்தார். இந்த மாதிரி இல்லை இவர் ஒருத்தர் வந்து ஏன் அவரை நான் அப்படி திட்டுறேன், ஏன் இப்படி ஒரு பெரிய வயசுல ஒரு பெரிய மனுஷன் என்னோட ஒரு வயசுக்கு அதிகம் தான் இப்படி ஒருத்தர் மட்டமா திட்டுறேன்னா, இவரால இது சம்பந்தமா நானே பர்சனலா நானும் ஒரு கதை எல்லாம் எழுதுறேன். நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா நம்ம ஊருக்கு இதெல்லாம் டிரான்ஸ்லேட் ஒழுங்கு ஆகலன்றீங்க, பட் ஆக்குற அளவுக்கு திறமையான ஆட்கள் வெளியில இருக்காங்க. தேர் அவுட் தேர் இல்ல என் பாயிண்டே வந்து டிரான்ஸ்லேஷன் தாண்டி ஒரிஜினல் ஜான்ரா இல்ல அது கரெக்ட் தான். அந்த டிரான்ஸ்லேஷனே பண்றதுக்கு ஆளு நல்ல ஆளுங்க இருக்காங்க, ஒரிஜினல் ஜானர் கூட மேபி கொண்டு வரலாம். இவர் மாதிரி ஆள் வந்து அந்த ஜானர் எல்லாம் முடிச்சுட்டு விட்டு போயிட்டாருன்னா இவன்லாம் இப்படி மேல வெளியே வருவான். சரிங்க நீங்க ஒரிஜினல் ஜானருங்கிறது உங்களோட ஆதங்கம் இருக்க டிரான்ஸ்லேட் பண்ணி தான் ஒருத்தனால இன்னைக்கு உள்ளே வர முடியாது. இண்டஸ்ட்ரியோட நிலைமை என்ன பக்கம் கொண்டு வந்திருக்க அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் கேட்கிறாரு. நான் வந்து ஒரு சூப்பரா ஒரு மசாலா படம் சார் அப்படின்னு யாருப்பா ஹீரோ யாருப்பா ஹீரோ இதுக்கு வந்து நீங்க இப்ப ஜீவா அந்த மாதிரி ஒரு 4-5 பேரை சொல்லி நான் அவங்களுக்கு பண்றேன் சார் இவங்களுக்கு பண்றேன் சார் சொல்லுப்பா அப்படிம்பாங்க. கொஞ்சம் அதுக்கு மேல போனா விஜய் அஜித் அப்படின்ற மாதிரி விஜய் அஜித்துக்கெல்லாம் உடனே பண்ணுற பண்ணிட முடியாது. ஆனா அதனால இப்ப இந்த ஜீவா விஷாலு இந்த மாதிரி அல்ற சொல்ற இதுக்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா தான் அடுத்துக்கு போக முடியும். மசாலா படம்னா ஓகே ஏதாவது வித்தியாசமான ஒரு கதை சொல்லுங்கப்பா அப்படிம்பாங்க. ஆனா வித்தியாசமான படம் நீங்க சொல்லணும்,
ஆனா அதுல மசாலா கலந்துருக்கணும் உங்களுக்கு, அப்படி இல்ல உங்களால ஏத்துக்க முடியாது. என்ன படம் இப்ப கடைசியா விஷால் நடிச்ச படம், விஷால் நடிச்ச எல்லா படத்தையுமே நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப தெரியும் தெரியும் அர்ஜுன்லாம் நடிச்ச நம்ம ஊர்ல இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாதவங்களுக்கு எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கும். ஆமா, அதுல ஒண்ணும் புதுசாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு புது ஜெனரா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு நாலு பாட்டு காஜல் அகர்வால் வச்சு ரெண்டு மூணு சீனு, அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டு தான் அவங்க வந்து உள்ள போவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது கூட வச்சுக்கிட்டுமே அது ஒரு யூனிக் ஃபிளேவர்னு வச்சுக்கலாமே, அது மேட்டர் இல்ல. இப்ப அந்த அதை காமிச்ச எல்லா விஷயமே வந்து ஆல்ரெடி நம்ம பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி சீரீஸ் எவனோ அடிப்பட்ட முறையிலே தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் புதுசும் கிடையாது, ஒரு அதுல இவனுக்கு என்ன புதுசா சொல்ல வராங்க அப்படின்றதுதான் இல்ல. ஆனா அந்த படம் பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் தெரியும்பா, தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, அவங்களுக்காச்சும் ஒழுங்கா சொல்லலாம்ல, சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அதான் பிரச்சனையே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ் இடியன்ஸ் ஆடியன்ஸ் எல்லாரையுமே இடியட்ஸ் இல்லைங்க, கேன குதி நினைக்கிறாங்க. அவங்க இடியட்னா வந்து கொஞ்சம் அந்த டீசெண்டா முடிஞ்சு போயிருங்க. அவங்க ஒரு கேன குதி, அவனுக்குலாம் ஒன்றும் பெரிய அறிவுலாம் இருக்காது அப்படின்னு அவங்க உறுதியை நம்புறாங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் ஒரு இப்ப சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஹை கான்செப்ட் படம் ஏதாவது எடுத்தானுங்கன்னா அது ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து நம்ம ஆடியன்ஸ்லாம் அவ்வளவுதான் அறிவுன்ற மாதிரி தான் பேசுவானுங்க. நீ ஒழுங்கா ஓட வைக்கல அப்படின்னா நீ ஒழுங்கா கதை எழுதுறாங்கன்ற மாதிரிதான் இருக்கும். கதை வந்து இவனுங்க ஒரு ஒரிஜினலா எதுவும் பண்ணாம அது ஃபிளாப் ஆயிட்டதுன்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் ஒரு ஹை கான்செப்ட் படம் நம்ம ஊர்லாம் ஓடாது அப்படின்ட்டு மேலாம அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிருது எல்லாருமேலயும். இதுக்கு பிரைம் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி சொன்னா ஆயிரத்தில் ஒரு எடுத்து ஒண்ணு கொஞ்சம் பால் வந்து அடிக்கிறது, அப்புறம் சோழன் வருவான் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையை கூப்பிட்டு போறதோட அந்த படத்துல ஒன்றும் மெமரபிளா இல்ல, அவ்வளவுதான் அந்த படம். ஆனா அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா ஒரு கல்ட் ஃபேன் பேஸ் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அவங்க அது எப்படி நீ சொல்லலாம் இவ்வளவுதான் பண்ண முடியும், அதை மூடிட்டு அதை வச்சுட்டு நீ வாழ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் தனிப்பட்ட கேட்கிறேன், நீ ரைட்டர் மேல கண்டிப்பா தப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து அவர் வந்து இப்ப 1900 எடுக்கிறதுக்கு மாதிரி நிறைய படம் எடுத்துட்டார் செவன்ஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார். அவர் வந்து இப்ப என்ன சொன்னாலும் அவர் நம்ம சொல்றது கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் அவர் மேல கூட இல்ல, ப்ராப்ளம் வந்து அந்த கல்ட் ஃபேன் பேஸ் தான். அவனுக்கு கழுத்து நெரிச்சிட்டு நீ வந்து உனக்கு இதுக்கு மேல கேக்குற அளவுக்கு உனக்கு இல்ல, அவரு அவங்க வந்து ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. அவர் வந்து எப்படி காட்டினாலும் உங்குவாங்க. ஒரு பாயிண்ட் சொல்லணும், இப்ப இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஹெவியா இருக்கிற படம் எல்லாம் பார்க்கும்போது, சயின்ஸ் ஃபிக்ஷன் சூப்பர் ஹீரோ மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏன் இங்க நம்ம ஊர்ல அந்த மாதிரி எல்லாம் எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது ஜென்ரலாவோ என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கெல்லாம் அதிகமா செலவாகும், நிறைய காசு தேவைப்படும், அதனால தான் இங்க எடுக்கல. அவங்க ஊர்ல அதிகம் காசு இருக்கா எடுக்கிறானுங்க, நம்ம ஊர்ல அதெல்லாம் எடுக்க முடியாது அந்த சொல்லுவானுங்க. பட் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிறைய படம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லோ பட்ஜெட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஜான்ரா இருக்கிறதே அப்ப தெரிய வந்தது. லோ பட்ஜெட்லயே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்திருப்பாங்க, ஸ்பேஸ் ஆப்ரா, அந்த ஹை கான்செப்ட் படம் எல்லாமே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமர்னு ஒரு படம், செம்ம ஹார்ட் கோர் டைம் டிராவல் படம் அது, அதெல்லாமே வந்து ஒரு செம்ம லோ பட்ஜெட், அது பயங்கர ஹெவி கான்செப்ட் படம், அது ஒன்றும் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் டேரக்டர் கூட கிடையாது அவரு. பட் அவரா கை காசு போட்டு தான் எடுத்திருப்பாரு நினைக்கிறேன். அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் டைம் டிராவல் பத்தி எந்த படத்துல, இப்ப லூப்பர்னு ஒரு பெரிய ஒரு பெரிய பட்ஜெட் படம் வந்துச்சு, லூப்பர் வந்து டைம் டிராவல் கான்செப்ட பேஸ் பண்ணி அப்படின்றதுனால பிரைமர் எடுத்து அந்த டேரக்டர் திருப்பி கூப்பிட்டாங்க ஒரு அட்வைசர் மாதிரி, டைம் டிராவல் பத்தி நான் கரெக்டா எடுக்கிறமா இல்லையான்னு, பிகாஸ் அந்த கான்செப்ட் அவர் அவ்வளவு கரைச்சு குடிச்சிருந்தாரு பயங்கரமா. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது, கான்செப்ட் கரைச்சு குடிக்கிறது வந்து அவரோட தனிப்பட்ட திறமை, சம்பந்தம் ஏமாத்தி இருந்திருக்காங்க, எழுத்துதான் எக்ஸாக்ட்லி, அதான் அவர் புரிஞ்சு எழுதிருக்காரு, நம்மளால எவ்வளவு ஏமாத்தி இருந்திருக்காங்க, காசு இல்ல அதனால தான் இந்த டைரக்ஷன்ல நல்லா இல்ல, படம் நல்லா இல்லாததுக்கு முக்கியமான காரணம் கதை நல்லா இல்ல. இல்ல ரீசெண்டா இந்த பட்ஜெட் ஒரு ஃபால்ட்டா சொல்றாங்கல்ல, அதுக்கு மெயினான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஊரோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப சில்ற படத்தெல்லாம் ஒரு 30 கோடிக்கு எடுத்தா உங்களுக்கு எவ்வளவு காண்டாகும், அல்ட்ரா சில்ற படங்க அதுக்கு, இதுக்கு எதுக்கு 30 கோடி, அது மாதிரிதான் நம்ம இவர் அட்லீஸ்ட் எடுக்கிறாப்ல. இப்ப தெரி படத்துக்கோங்க, இப்ப கடைசியா வந்து என்னது அதாங்க அந்த வேட்டி எல்லாம் ஓடும்போது மெர்சல், ஆமா மெர்சல் மெர்சல் பயர் நேவச்சுக்கள் பெரிய கொடூரமா இருக்குப்பா. இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல எல்லாம் என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் என்ன செலவாயிரும் நீங்க நினைச்சு பாக்குறீங்க, அந்த படத்துல செலவுக்கு 30 கோடி 40 கோடி செலவுக்கு என்னங்க இருக்கு அந்த படத்துல, பாட்டுக்கு தான் போயிருக்கும் மோஸ்ட்லி, அதுதான் சொல்றேன் அவன் அப்படிதாங்க பண்றாங்க. இது யாரும் பண்றாப்ல பட்லி, ஏன்னா அவரோட அவரு யார்கிட்ட கத்துக்கிட்டாரு எல்லாத்தையும், சங்கர் அப்படிதான் பண்றாரு,
பாட்டு இடுறானா ரோட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க. ரோட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு அந்த பாட்டு எடுத்து ஒரு அஞ்சு பாட்டு எடுத்திருக்கோங்க. ஒன்னும் இல்ல, அந்த காதல் அணுக்கள்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுல ரஜினி ஒரு டெசர்ட்ல இருந்து அப்படி கையில ஒரு கிட்டார் வாசிப்பாரு. இத ராஜஸ்தான்ல எடுத்தா தெரியாதா? அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா பக்கமா ஏதோ ஒரு ஊருக்கு ஏதோ போயிட்டு அங்கிருந்து டெய்லி ஒரு 6 hours டிராவல் பண்ணி ஒரு பர்டிகுலர் லைட் கண்டிஷன்ல வச்சு டெய்லி எல்லாம் குருவியும் அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி டெய்லி இந்த மாதிரி 1 week 2 week ஷூட் பண்றாங்களாமா. ஏங்க மண்ணு தானே அது, அந்த மண்ணு கலது எங்க இருந்தா என்ன? சரி மேபி இல்ல, அதுக்கு கூட ஏதாவது ஒரு ரீசனிங் சொல்லலாம். அந்த ஸ்கை அங்க நல்லா ப்ளூவா இருக்கும், நம்ம ஊர்ல சரியா இருக்கும், பொல்யூஷன் ஏதாவது சொல்லுங்க. சரி அது ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப இங்க காசு ப்ராப்ளம் இல்ல, காசு ப்ராப்ளம் இருக்கு இல்லன்னு இப்படி ஒரு ஆள் வந்து பட்ஜெட்டை இப்படி ஒருத்தன் காலி பண்றான்னா அவன் எப்படிங்க சை அப்படின்னா, ஓ நார்மல் படத்துக்கே எப்படி செலவாகுதுன்னா இது போட்டா சை. இப்ப இவ் டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அப்ப அவனுக்கு நீ பெரிய பட்ஜெட் தரல, எனக்கு பெரிய பட்ஜெட் கொடு அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்றாங்க. ஒரு 2 படம் எடுத்துட்டியா, அவன் என்ன நினைக்கிறான், நான் தான் ஸ்டான்லி கியூப்ரிக் நினைக்கிறான், 3 படம் பண்ணிட்டானா, டேய் நான் டாரண்டினோடாங்கிறான். அப்போ அவன் என்ன நினைக்கிறானா, வெளியே வேலை போயிட்டேனா எனக்கு பட்ஜெட் கொடு, என் சம்பளத்தை சம்பளம் ஏத்தி கேட்கறது நியாயமான விஷயங்க. நீங்க எழுதுறீங்க, யூ ஆர் தி கிரியேட்டர், யூ ஆர் தி டைரக்டர், யூ ஆர் தி ஆக்டர், சம்பளம் நீங்க ஏத்தி கேட்கறது பிரச்சனை இல்லை, அந்த விஷயத்த செய்யறதுக்கு எவ்வளவு செலவாக போகுது ஓகேவா. சம்பளம் அதிகமாக கேட்குறான் கம்மியாக கேட்குறது 2வது பட்சம். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அநியாயத்துக்கு காசை வாங்கி உள்ளே போட்டு குப்பையை கொடுக்கறது எப்போ ஏற்பட்ட நியாயமாகும்? 2.1 ஒரு படம் வருது, எப்படிங்க சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் ஜெனரை உள்ளே சேர்க்க முடியும்? ஏதோ ஒன்று வரப்போகுது. ஏன்னா ஏற்கனவே எந்திரன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மேக்னெட்டிசம் வச்சு நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதையே யாரோ இப்போ அந்த கொஞ்சம் டெக்னாலஜியை சிட்டிக்கிட்டு ஸ்டீல் பண்ணி அந்த மாதிரி ஏதோ பண்ணிருப்பாங்க. ஏன்னா நான் சும்மா பேசிட்டு இருக்கு, நான் இவ்வளோ யோசிக்கிறேன். அந்த தாயலி அப்படிஞ்சிருக்காப்புல எழுதுனவன் எவனா அவன் சொல்கிறான், யாரையும் பொதுவாக சொல்ல, மாவுக்காரர் கூட்ட வாயிலே குத்துறேன்னு கேள்விப்பட்டேன். சரி என்ன எதனால எப்படி போதாமா, பறவை எல்லாம் அவர் பறவை வளர்க்குறாராமா, செல்போன் ரெடிஷனில் பறவை சாகுதான், பறவை ஒவ்வொருத்தனோட ஆவியும் ஒவ்வொரு செல்போன்ல ஏறி எல்லாம் ஒன்று சேருதுங்கும் போது என் மூஞ்சில் துப்புற மாதிரி அடிச்சுல படம் பார்க்கும்போது என்ன? இதுக்கு நீங்க எடுத்து இந்த நாகேஷ் அசுல் ராஜரை சொல்ற மாதிரி இதுக்கு நீ உயிரோடு கொண்டுங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு. அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து இவ்வளவு நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கன்னு பெரிய ஸ்கேம் மாதிரி தான் கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவா யோசிச்சு ஒரிஜினலா ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்கன்னா இவ்வளவு பிளாண்டா இருந்திருக்காது, ஒரிஜினல் ஜான்ரா இவ்வளவு கம்மியா இருந்திருக்காது, கொஞ்சம் நிறைய வந்திருக்கும். நம்ம ஆடியன்ஸை பிளேம் பண்ணிருக்க மாட்டோம், ஃபைனான்ஸை பிளேம் பண்ணிருக்க மாட்டோம், நல்ல மூவிஸ் வந்திருக்கும். நீங்க சொன்ன நல்ல ஸ்டோரிஸ் வந்திருக்கும். இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது ஒரிஜினல் ஜானர் ஏன் இல்லைன்னு அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த டாபிக் இந்த இடத்துல இப்ப வந்து நிக்குது. ஆனா இந்த இடத்துல நீங்க நல்லா பாக்கணும், ஒழுங்கா அந்த இருக்க ஜானரை அங்க இருந்து எடுத்து இங்க பண்றாங்கல்ல, அந்த ஜானரையும் ஒழுங்கா மயிர் பண்ண தெரியல. ஒழுங்கா டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியல. டிரான்ஸ்லேஷன் பண்ண சொன்னா கண்ட கருமத்தை பண்ணி வச்சுட்டு இவங்க கிட்ட நீங்க ஒரிஜினல் ஜானர் எதிர்பார்க்கறீங்க, எப்படி முடியும்? ஒரிஜினல் ஜானர் வந்து பண்ணுனா அதுக்கு எழுதணும், யாரும் எப்படி எழுதணும், எழுதுறவன மதிக்கணும். ஏங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, எங்க ஸ்டேட்ஸ்ல ரிலீஸ் ஆகுது, அவங்கள பெருசு அப்படிலாம் சொல்ல விரும்பல, ஆனா ஒரு விஷயத்துல அவங்களை பாராட்டணும். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தோட டைட்டில்லாம் மறந்துடுங்க, ஃப்ரம் த ரைட்டர்ஸ் ஆஃப் ஹேங்கோவர்னு போடுறாங்க. நம்ம ஊரில் ஃப்ரம் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு படத்தை போட்டு அந்த அதாவது உதாரணத்துக்கு ரீசெண்டாக அந்த மகாமுனி படம் வருது, ஃப்ரம் த மேக்கர் ஆஃப் மௌனகுருன்னு வருது. மௌனகுரு ஒரு அருமையான படம், மௌனகுரு செஞ்சவர்கிட்ட இருந்தால் இந்த படம் வந்து நான் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து ஒரு ஏற்றுக்க கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் ஜுராசிக் பார்க் அப்படின்னு ஒரு படம் வருதுன்னா, ஓ ஜுராசிக் பார்க் எடுத்தவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறது கூட ஒரு நியாயம் இருக்குது. ஃப்ரம் த ரைட்டர்ஸ் ஆஃப்னு நம்ம ஊரில் ஏதாவது போட்டிருக்காங்களா, ஏதாவது ஒரு படம் நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு ஃப்ரம் த ரைட்டர்ஸ் ஆஃப் இந்த படத்துலேருந்து உங்களுக்கு இப்படி தரோம். சரி என் ஒரிஜினல் பாயிண்டே அதுதான், இங்கே ஒரிஜினல் ஜான்ரா வராதது காரணம் ரைட்டர்ஸ் அவ்வளோ வைப்ரண்ட்டாக இல்லை அப்படின்னு தோணுது. ரைட்டர்ஸை மதிக்கிறது இல்லை. ஆ மதிக்கிறது இல்லை, ஃபர்ஸ்ட் ஆல் இருக்காங்களான்னு தெரியல. நிறைய ரைட்டர்ஸ் வந்து ஒரிஜினல் கான்செப்ட்ஸ் கொண்டு வந்து ரைட்டர்ஸும் ஒரு பார்ட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்றத ரெகனைஸ் பண்ணாதான் இது. ஒருத்தன் எழுதுறானா, எழுத்து இயக்கம் வசனம் திரைக்கதை டைரக்ஷன் எல்லாமே ஒருத்தர் தான் அப்படிங்கிறாங்க.
ஸ்டைல் எல்லாத்தையும் பண்ணுவான் அவன். இல்ல அது ஒரு லெவல் ஆஃப் நார்சிசிசம் தானே, நானே எல்லாத்தையும் பண்ணுவேன், இது நான் என் மைண்ட்ல இருந்து வந்ததுன்னு உனக்கு தெரிஞ்சு. எழுத்து இயக்கமும் ஏன் ஒருத்தர் தான் இருக்கணும், எழுத்து இயக்கம் வேற வேற தான் கண்டிப்பா இருக்கணுங்க. இல்ல ஒரு ஈகோ இல்ல, சி டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸா இருக்கலாம், வாய்ஸ் வாசா இருக்கலாம், அது தப்பு இல்ல. பட் ரொம்ப விடாப்பிடியா சில பேருக்கு, சில பேர் போடலாம் அவங்க சரியா எழுத இல்லாம தான் நிறைய படம் ஃப்ளாப் ஆயிருக்கும், செம்ம டைரக்டர்ஸா இருப்பாங்க பட் அவங்க ரைட்டிங் செம்ம கிராப்பியா இருக்கும். அது அவங்க ஒத்துக்கிட்டு சரி அப்படின்றத ஒத்துக்கிட்டு அவங்க நல்ல ஒரு ரைட்டர்ஸ் ஹயர் பண்ணாங்கன்னா நல்ல நிறைய படம் அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனா ஈகோ புடிச்சு தோணிட்டு நான் தான் எழுதுவேன் தலைகீழாக சொல்லிக்க போகிறேன். இன்னைக்கு நிலமையில அவனை கூப்பிட்டு நீ ரோட்ல அம்மனம்மா ஓடுறான கூட ஓடுவான் தவிர்த்து அவன் வந்து மான ஈகோ விட்டு கொடுத்துட்டான். இன்னொரு ஹை ரைட் ட்ரைவ் மட்டும் ஹயர் பண்ண மாட்டான், அதை வந்து அவன் அடம் பிடிக்கிறான். அதுதான் பெரிய பிரச்சனை. ஏங்க ஒன்றும் இல்லை, ஒரு ரைட்டருங்கிறவரு எவ்வளோ பெருசாக சம்பளம் வாங்கிற போறாரு, அவர் அவர் வந்து படத்தை எடுக்க போகிறது கிடையாது, அவர் நல்லா எழுதி கொடுக்க போறாரு. அவரை வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை வந்து நல்லா எழுதி வாங்கிக்கிட்டு அவருக்கான சம்பளத்தை கொடுத்துட்டு படத்தை எடுக்க போறாங்க. இருக்கிற ரைட்டர்ஸ்மே ரொம்ப பேசிக்கா இருக்காங்க, யாருமே ஒன்றும் சம்ம ஃபெனாமனலாவும் இல்லை. ரைட்டர்ஸே தலையில் தூக்கி சாடிட்டு இருக்காங்க. ரைட்டரை ரைட்டருக்கு மரியாதை கொடுத்து ரைட்டருக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு தெரிஞ்சா எத்தனை பேர் வருவாங்கன்னு பாருங்க. எழுதுறவனுக்கெல்லாம் ஒன்றும் மரியாதை கொடுக்குற இண்டஸ்ட்ரி கிடையாது. இது வந்து மேபி ஒரு நாவல்ஸுக்கு புக்ஸுக்கு மேபி வேணா ரைட்டர்ஸை வந்து அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்களா கூட இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக படத்துக்கெல்லாம் ஏன் முருகனாளன் இருக்காரு, முருகன் என்ன பண்றாரு, அவரும் கஷ்டப்பட்டு எழுதுவா செய்யறாரு, எவனா எழுதிருந்தா அவன் தூக்கிறாரு. நாளைக்கு அவன் கேஸ் கீசன் போட்டு வந்து அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டியும் தேடிக்கிறாரு. அவர் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ரீசெண்டா அவர் நான் நினைப்பேன், சரி 1000 குற்றச்சாட்டு சொன்னது என்ன இருந்தாலும் ரமணா எழுதின மனுஷன் தானே அவரு அப்படின்னு நினைப்பேன். ஆனா ரமணாவே அவரு இல்லைன்னு இப்போ ஒரு தகராறு வருது. ஆமா இப்படி ரீட் ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கு, ரமணா எழுதியிருக்கவரு கிடையாது, அவருக்கு ஒரு முத்துச்சாலி தான் அப்படின்னு நினைப்பேன். பார்த்தா எல்லாமே திருட்டுதான். அந்த மாதிரி ஒரு குட்டு திருடன் நான் உலகத்துல உங்களை பார்த்து எவ்வளவு இப்படி ஒரு பச்சை ஒரு படத்துக்கு ரெண்டு பேர் வராங்க ஏன்ட திருட்டான் அப்படின்ட்டு இப்படி திருடுவான். அவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அவனுக்கெல்லாம் வயல ரேண்டா போயிட்டு இருக்கு. இல்ல முதல்ல சொன்ன மாதிரி ஒரிஜினல் ஜானரா சிங்கர் கம்மியா இருக்கு, அண்ட் நிறைய வரணும் அப்படின்னா நிறைய ரைட்டர்ஸ் வரணும், ரைட்டர்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இங்க வரும். நான் முடிவுரைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, புது ஜன இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதோட பேச்சு ஆரம்பத்தில் நமக்கு என்ன தெரிஞ்சு இல்லை தெரிஞ்சு போச்சு. ஏன் இல்லைன்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுன்னா, டிரான்ஸ்லேஷனுக்கே இவங்க லாய்க் இல்லாதவனுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதெல்லாம் சரியாகணும்னா ஒழுங்காக வெளியில் இருக்க ஜனரை ஒழுங்காக இங்கே டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும். ரெண்டாவது, எழுதுறவனுக்கு மரியாதை கொடுத்து தனியாக ரைட்டர்ஸ் ஹையர் பண்ணணும். ரைட்டர்ஸை ஹையர் பண்ண ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக நிறைய ரைட்டர்ஸ் எமர்ஜ் ஆவாங்க, அந்த கரியருக்குள்ளே வரலாம் அப்படின்னு நிறைய பேர் முன் வருவாங்க. இன்னைக்கு ரைட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தனை வரான்னா அவனுக்கு வீட்டுக்கு சோத்துக்கு கேரண்டி கிடையாது, அவனுக்கு சம்பளம் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கனால யாரும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரது கிடையாது. ப்ராப்பராக ரைட்டர்ஸ்க்கு மதிக்கணும், ஒழுங்கான ஜேர்னல்ஸை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கணும். ரைட்டர்ஸை மதித்து ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷனுங்கிறத கரெக்டாக பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஜேர்னல் கிரியேட் ஆகும். எழுத்தாளரை மதிக்கணும், இதுதான் என்னோட கருத்து. அடுத்த எபிசோடில் நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சும்மி வண்ண காவியங்கள் பாட்காஸ்ட். வழங்கியது புச்சிய மாதரா மற்றும் ஆசிரம செஞ்சு. இணைந்து வழங்குவோர் லீ பில்லேஜ்.